Hi, hello friends, welcome back to Alama Lifestyles Tamil. நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க. நாங்க புதுசா Samsungல ஒரு ஃபிரிட்ஜ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஃப்ரிட்ஜோட ரிவ்யூஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு 4 days எங்களுக்கு வந்து வீட்டில் ரிசீவ் ஆகிடுச்சு. நான் அமேசானில் தாங்க ஆர்டர் பண்ணேன். எனக்கு இந்த மாடல் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாங்கள் இதே ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது நாங்கள் வந்து அமேசானில் ஏன் ஆர்டர் பண்ணோன்னா ஷோரூமில் எங்கேயுமே இந்த பிராண்ட் வந்து இந்த மாடல் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணி ஒரு 4 days எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. வீட்டுக்கு ரிசீவ் ஆன உடனே சர்வீஸ் மேன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுதான் வந்து நான் வாங்கின ஃப்ரிட்ஜோட ஓவர் வியூ. நம்ம 1x1 என்ன மாதிரி டைப்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். இது வந்து ஃப்ரீசர். ஃப்ரீசருக்கு வந்து 2 பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த சாஸ் பாட்டில் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கன்வெர்ட்டபிள் ஃப்ரீசருங்க. ஃப்ரீசரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதோடய டீட்டெயிலெலாம் நான் வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இங்கே ஒரு ஸ்மால் ரேக் இருக்குது. அண்ட் கீழே வந்து ரிமூவபிள் ஐஸ் மேக்கர் இருக்குது. ஸோ தட் நம்ம ஈஸியாக வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஃப்ரீ ஃப்ரீசர்ன்றதுனால இது வந்து ஐஸ் வந்து கட்டி ஆகாதுங்க. நம்ம சின்ன ஃப்ரிட்ஜ்லாம் எடுத்தோன்னா கட்டி கட்டியாக ஐஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இதில் வராது. அதனால தான் மெயினாக வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லாருமே. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து இங்கே ஃப்ரெஷ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி ப்ராடக்ட் வந்து மில்க் அந்த மாதிரி வைக்கிறது, தயிர் அந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பூ அந்த மாதிரி வச்சா கூட ஸ்மெல் வந்து வராது. ஸோ அதுக்காக கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கீழே ஒரு ரேக் இருக்குது. இந்த பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. இது வந்து ஈஸி ஸ்லைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கீழே குனிஞ்சு எடுக்க தேவையில்லை. நம்ம நின்றுக்கிட்டே திங்ஸ் எடுக்கிறப்ப புல் பண்ணி புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக குனியணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் தென் அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டியோட்ரைசிங் ஃபில்டர்னு சொல்லிட்டு இந்த ஸ்மெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் கீழே வந்து பிக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குங்க. நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து டோர் சைட் பார்த்தீங்கன்னா பாட்டில் வைக்கிற மாதிரி, நல்லா டால் பாட்டிலெலாம் வைக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் எக்கு வந்து வச்சுக்கிற மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கீழே வந்து ஒரு ரேக் இருக்குது. அவ்வளோதாங்க, இது ஃப்ரிட்ஜோட டோர் சைட் பார்த்துட்டோம். இப்போ ஃப்ரிட்ஜோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்க்கலாங்க. இது 3-star ஃப்ரிட்ஜுங்க. சாம்சங் 3-in-1 கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜுங்க. இது வந்து இயர்க்கு வந்து 195 யூனிட் தான் வந்து கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. 253 லிட்டர்ஸுங்க இதோட கெப்பாசிட்டி. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ இயர் வாரண்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து இந்த கன்வெர்ட்டபிள் ஃப்ரீசர் வந்து எப்படி ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணுறது, இது எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது 3-in-1 கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜுங்க. இது வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். இது வந்து ஃப்ரீசர். பவர் ஃப்ரீசர் அப்படின்றது என்னென்னா நம்ம 3 seconds ஹோல்ட் பண்ணிட்டோம்னா ஃப்ரீசர் வந்து சட்டுன்னு வந்து கூல் ஆகிடும் அப்படின்ற ஆப்ஷன் தாங்க இது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம வெளியே போயிட்டு வரோம், நமக்கு சட்டுன்னு கூல் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம ஃப்ரீசர் வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஏதோ வாங்கிட்டு வரோம் அப்படின்னா டக்குன்னு கூல் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன்ஸுங்க. அவ்வளோதான், இந்த ஆப்ஷன் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. செகண்ட் வந்து ஃப்ரீசர் டு ஃப்ரிட்ஜுங்க. இது நம்ம 3 seconds ஹோல்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃப்ரீசர் வந்து ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து காய்கறிலாம் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம், ஸ்டோர் பண்ணோம், நம்ம ஃப்ரீசரில் வந்து நம்ம எதுவுமே வைக்கிறதுக்கு இல்லைன்னா அதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோங்க. திரும்பியும் அகைன் 3 seconds ஹோல்ட் பண்ணால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வந்து ஃப்ரிட்ஜுங்க. ஃப்ரிட்ஜ் பவர் கூல் அப்படின்றது சேம் அஸ் ஃப்ரீசர். எப்படி நம்ம 3 seconds ஹோல்ட் பண்ணி கூல் பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து சட்டுன்னு கூல் பண்ணுறதுக்கு தாங்க அது. ஸோ அவ்வளோதாங்க இந்த 3 ஆப்ஷன். இப்போ சைடில் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எப்படி மினிமம் மேக்ஸிமம் மீடியம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 127 ஃப்ரிட்ஜோட சைடுங்க. இந்த 2250 வந்து ஃப்ரீசரோட ஆப்ஷனுங்க. இப்போ இந்த 1 அப்படின்றது வந்து மினிமம்ங்க. ஸோ இந்த சைடு வந்து 50 மினிமம். ஸோ நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கே வந்து 1 மினிமம், இங்கே வந்து 15 மினிமம். மேக்ஸிமம்ன்றது இந்த சைடு 7 மேக்ஸிமம்.
இந்த சைடு வந்து 23ன்றது மேக்ஸிமம். ஸோ நம்ம வந்து இங்கே 115 மினிமம், இங்கே 723ன்றது மேக்ஸிமம் அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சைடு 19 அண்ட் இந்த சைடு 3ன்றது வந்து மீடியம். இந்த இது வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு திங்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மீடியமில் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்லேயும் கம்மியாக தான் இருக்குது, ஃப்ரீசர்லேயும் கம்மியாக தான் நீங்கள் திங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு சைடில் நீங்கள் 1ன்ற செட் பண்ணிவிட்டு ஃப்ரீசர் சைடில் நீங்கள் 15 செட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு நார்மல், இது வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு இருக்கும். செகண்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் திங்ஸ் தான் வச்சுருக்கோம், ஃப்ரீசர் வந்து நமக்கு திங்ஸே இல்லை, அதையும் நம்ம ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் சைடில் வந்து மினிமம் பண்ணிட்டோம், ஃப்ரீசர் சைடில் வந்துட்டு ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த ஆப்ஷன் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தாங்க இந்த ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஜஸ்ட் 3-in-1 ஆப்ஷன்றதுனால இவ்வளோ தான் இருக்குது. இதுவே 5-in-1 ஃப்ரிட்ஜ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு ரேட் அதிகம். இந்த ஃப்ரிட்ஜோட ரேட் என்னன்றதை நான் அமேசான் லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃப்ரிட்ஜுக்காக நான் கவர் அண்ட் மேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதோட வீடியோஸும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.